உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. விஜய் சேதுபதி வந்து சிறந்த நடிகர் அப்படின்றத தாண்டி ஒரு மிகச்சிறந்த மனிதர் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக எல்லா நடிகர்களுமே தன்னுடைய ஃபேன்ஸை எப்படி மதிக்கணும் அப்படின்றத நடிகர் விஜய் சேதுபதியை பார்த்து தான் கற்றுக்கணும். இந்த சமயத்தில் சோஷியல் மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே ரீசெண்டாக நம்ம விஜய் சேதுபதி பற்றி ஒரு மிகப்பெரிய ரூமர் வந்து வைரலாக பரவிட்டிருக்கு. இதை பற்றி நம்ம விஜய் சேதுபதியை தன்னுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் தன்னுடைய விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பகவத்கீதை ஒன்றும் புனித நூல் கிடையாது, இன்றைய சீரழிவுக்கு இது போன்ற கற்பனையால் உருவாக்கப்பட்ட நூல்களே காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி சொன்னதாக ஒரு ஃபேக் நியூஸ் வந்து வைரலாக பரவிட்டு இருந்தது. இதுக்கு நம்ம விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் அன்புக்குரிய மக்களுக்கு பகவத்கீதை மட்டும் இல்லாமல் எந்த ஒரு புனித நூலை பற்றியும் எப்பொழுதும் நான் அவதூறாக பேசுவதும் இல்லை, பேசவும் மாட்டேன். சில சமூக விரோதிகள் பரப்பிய அவதூறான செய்தி இது. எந்த சூழ்நிலையிலும் என் மக்களின் நம்பிக்கையும் ஒற்றுமையும் குலைக்குமாறு நான் நடந்து கொள்ள மாட்டேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ரியல் நியூஸ் என்ன, ஃபேக் நியூஸ் என்ன அப்படின்றதையும் தன்னுடைய ட்விட்டர் பேஜில் அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க நம்ம விஜய் சேதுபதி வந்து தற்போது சினிமாவை தாண்டி தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்று தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. அந்த நிகழ்ச்சியும் தற்போது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ரீசெண்டாக அந்த நிகழ்ச்சியில் நம்ம விஜய் சேதுபதி வந்து தான் வாங்கின முதல் சம்பளம் எவ்வளோ அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, படித்து முடிச்சதுக்கப்புறமா வேலைக்கு போய் நான் வாங்கின முதல் சம்பளம் வந்து 3500 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் மோட்டிவேஷனாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க நம்ம விஜய் சேதுபதி இப்போ சீனு ராமசாமி டைரக்ஷனில் மாமனிதன் அப்படின்ற படத்தில் வந்து நடிச்சிட்டு இருந்தாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் கூட கேரளாவில் வந்து போய்கிட்டு இருந்தது. இந்த சமயத்தில் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து தற்போது முடிஞ்சிருக்கு அப்படின்றத இந்த படத்துடைய டைரக்டரான சீனு ராமசாமியை தற்போது அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காரு. அதில் அவர் என்ன ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னா, இட்ஸ் அ ராப் ஃபார் மாமனிதன், ஆல் கிரெடிட் கோஸ் டு மை கேஸ்ட் அண்ட் க்ரூ ஃபார் தர் எஃபெக்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க், ஈகர் டு லிசன் த சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் ஃப்ரம் இசைஞானி ஆஃப் அவர் கேண்ட் விஷுவல்ஸ், டப்பிங் ஸ்டார்ட் ஷார்ட்லி அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராப் ஆனப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இந்த வருஷம் நம்ம விஜய் சேதுபதி நடிப்பில் சிந்து பாத், சூப்பர் டிலக்ஸ், அதுக்கப்புறமா தற்போது இந்த மாமனிதன் அப்படின்னு சொல்லி இந்த மூணு படங்களுமே ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த மூணு படத்தில் எந்த படத்துக்காக நீங்கள் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், உடனடியாக ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள்.